ஐயா நெருப்பட்டி கேட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வழியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது மத்த வச்சுறையா என்ன மனுஷன். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட்டிங் ரிலேட்டடான ஒரு சில மீம்ஸை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டட்ஸோட அட்ராசிட்டிஸ், அப்புறம் சிங்கிள் படுற கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ செம்ம ஃபன்னியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பேஜ் வந்து வச்சிருக்கோம். அது நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். க்ரஷ், ஹாய் செல்லமே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் க்ரஷே வந்து மெசேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு பயங்கர குசியாக இருக்கான். அப்புறமா தெரியுது, ஹே சொல்லுமா, சாரிடா மாற்றி சென்ட் பண்ணிட்டேன், அவன் பையன் அவன் பொக்குன்னு போயிட்டான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அட்ராசிட்டிஸ், சிங்கிள்ஸ் வந்து கமிட்டட் கைஸ் கிட்ட சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்னு போனால் ஸ்டேட்டஸ் மொத்தமும் நீங்கள் தான்டா இருக்கீங்க. ஆமாம், இந்த கமிட்டடான பசங்க எல்லாமே ஷேர் சாட்லேருந்து லவ் சாங்கை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஃபுல்லாக லவ் சாங்கே வந்து போட்டு தருவானுங்க. ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போனோம் அப்படின்னா தலை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் விட்டுருப்பானுங்க. ஏன்னா நீங்கள் தலை பர்த்டே இல்லையா. இந்த மீமும் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டட்ஸோட அட்ராசிட்டிஸ் தான். ஹே சொல்லுடி, சோப்பு டப்பாவில் எதுக்கு சின்ன சின்ன ஹோல் இருக்குது தெரியுமா? நீயே சொல்லு. பெரிய ஹோல் இருந்தால் சோப்பு கீழே விழுந்துரும்ல, அதான். அதுக்கு அவன் மைண்டு வந்து அவங்ககிட்ட சொல்லுதான், டே கோச்சுக்காதடா, சிரிக்கலனா பிளாக் பண்ணிவிடுவா, கொஞ்சம் சிரிச்சிக்க வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிக்கிற அமைச்சியை அனுப்பிச்சி விட்டான். இதுக்கு தான் பேசாமல் சிங்கிளாகவே இருக்கணுங்கிறது. ஒய்ஃப் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எப்போங்க வருவீங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், வரலனா இந்த மெசேஜை இன்னொரு வாட்டி படி. அவன் ஒய்ஃபோட ரியாக்ஷன், 5:50 அப்படி வரலனா 15, அப்படி வரலனா 20 அப்படின் ஆயிரும். ஸோ அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ரெண்டு குரூப் வந்துருக்கு, அவர் ஃபேமிலி அப்புறம் இன்னொன்று வந்து ஹாப்பி ஃபேமிலியாக. அதுக்கு அவன் மைண்ட் வந்து சொல்லுது, எக்காரணத்துக்காகவும் அந்த குரூப்புக்குள்ளே போகக்கூடாது, குறிப்பாக அதில் வர மீடியா ஃபைல்ஸ் எதுவும் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அந்த மீடியா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மொபைல் சீக்கிரமாகவே வந்து ஃபுல்லாயிரும். அது 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தாலும் சரி, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஃபுல்லாயிரும், எக்காரணத்துக்காகவும் டவுன்லோடே பண்ணக்கூடாதுன்னு அவன் மைண்ட் சொல்லுது. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த பையன் நோட்டிஃபிகேஷன் கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் போல். குலகார தங்கச்சி அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கான். டே அண்ணா, உனக்காக நான் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, நான் இன்றைக்கி நைட்டு ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன், அம்மாக்கிட்ட சொல்லிவிடுமா. அவன் சொல்கிறான், என் உயிரேனா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா, ஜாக்கிரதை. லிட்டில் பிரின்சஸ் அட்ராசிட்டிஸ். ஸோ கொலகார தங்கச்சின்னு சேவ் பண்ணது கரெக்டு தான். க்ரஷுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, இதுக்கு மேலேயும் என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் இதை சொல்லி ஆகணும், ஐ லவ் யூ ஸோ மச் ஸ்வீட்டி, நீ இப்படி சொல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உனக்கு பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன் எப்படி சமாளிச்சிருக்கான் பாருங்கள். சென்ட் திஸ் மெசேஜ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி தயர் ஃபன்னி ரெஸ்பான்சஸ். ஓ ஓகே ஓகே, சாரிடா, இட்ஸ் ஓகேம்மா அப்படின்னு சொல்லி பையன் சமாளிச்சிட்டான். நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதே சமயம் சேஃபாகவும் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செல்லக்குட்டி, ஹாய் டி. ஹாய்டா, ஏன் லேட் ட்ரிப்லே? 10 நிமிஷம் கழித்து மெசேஜ் பண்ணது லேட் ட்ரிப்லையா? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுட்டா சொல்லலாம். ஓ ஓகே ஓகே, என்ன அப்படி இப்போ நீ ஏன் லேட்டாக ரிப்ளை பண்ணுற? கொஞ்சம் ஒர்க் டி. ஓ, அப்போ என்னை விட உனக்கு உன் ஒர்க் தான் முக்கியமா? செல்லக்குட்டிகிட்ட சொல்லியிருக்கான், உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? இன்னொரு பையன் வந்து அவன் க்ரஷ்ட்டை மெசேஜ் பண்ணிக்காப்பில், ஹே ஐ லவ் யூ, ஐ ஆல்ரெடி ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட். அப்படியாம்மா, சரி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அப்பனுக்கு சென்ட் பண்ணுறேன். இரு டி, வேணாண்டா, நான் சும்மா சொன்னேன்டா, நான் சிங்கிள் தான்டா, டோன்ட் சென்ட் மீ திஸ்டா. அது பதட்டத்தில் இன்னும் டைப் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த பையன் சொல்கிறான், அந்த பயம் இருக்குன்னு டி உனக்கு அப்படின்னு மறந்துருக்காப்புல. ஸோ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டே ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், இதுக்கு அர்த்தம் என்னடா, நான் தூங்க போகிறேன், டே ப்ளீஸ்டா பதில் சொல்லிட்டு தூங்க போடா, இவங்ககிட்ட என்னென்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இவங்க ஃபேமிலிக்கும் மட்டும் ஒரு தனி குரூப்பு, அதில் அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான், ஹாய் காய்ஸ், எல்லோரும் வாட் டூயிங். அதுக்கு அவங்க மம்மி சொல்லியிருக்காங்க, நான் கிச்சனில் சமைச்சிட்ருக்கேன். அப்புறம் மேடம் என்ன பண்ணுறாங்க? சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் ஹாலில் வாட்சிங் டிவி. ஓகே, யாருன்னா என் ரூம் பக்கம் க்ராஸ் ஆனால் அப்படியே உள்ளே வந்து ஃபேன் ஸ்விட்சை கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு போங்க. அதுக்கு அவங்க டேடி மெசேஜ் பண்ணியிருக்காரு, இடி செருப்பேன் நான் அதை பையலே அப்படின்னு. நண்பன், மச்சி எனக்கு ஒரு 1500 ரூபாய் வேணும்டா. ஐயோ மச்சா, என்கிட்ட 150 ரூபா தானே இருக்குது. ஓ சாரிடா, டைப்போ வரார், 180 தான் வேணும்டா, எப்போ தருவேன்? மீ மாட்டினியா பொம்மை கிட்ட மண்டையா? இந்த மாதிரி தான் வந்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டானுங்க, இவ்வளோ தானே இருக்குது அவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சேஃபை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியான ஆளுகளுக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுங்கள். க்ரஷ், ஹாப்பி பர்த்டேடா, இன்றைக்கி என் பர்த்டேவே இல்லையடி. அது தெரியும், இன்றைக்கி தான் மாட்டுப்போங்கல்ல, அதுதான் மிஸ் பண்ணேன். அடி பாவி, வேறு லெவல் டி நீ, சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, உனக்கு ஹியூமர் சென்ஸ் அதிகம் டி. நம்ம இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வருஷம் வந்து இந்த காமெடி தான் வந்து போட்டுட்ருக்கானுங்க. இது வந்து அவன் க்ரஷ் போட்டதுனால ஆள் வந்து கம்மி இருந்துட்டாப்பில். இந்த மெசேஜே ஏதோ ஒரு பயன் அனுப்பிந்தான் வச்சுக்கோங்களேன், கேவலமாக கழிவு கழிவு ஊற்றிருப்பான். நட்பு, இந்தியா தோத்துடுச்சே, ஹஹஹா, அதுக்கேண்டா சிரிக்கிற, சிரிக்கிறேண்ணா, அப்போ இது அழுகிற ஸ்மைல் இல்லையா? அட அறபோதை நாயே, கண்ணிலிருந்து தண்ணி வந்து அது அழுகிற மாதிரி ஆயிருமா? ஹே ஏண்டா, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து 3 வாட்டி பல்சர் ஹார்ன் அடிக்கிறேன், வெளியே வந்துரு. பல்சர் வாங்கிட்டியாடா? பல்சர் ஹார்ன் மட்டும் வாங்கிட்டேன், பையன் வேறு லெவல் இன்டெலிஜென்ட் போல்.
வென் யுவர் வாட்ஸ்அப் குரூப் அட்மின் மேட் யூஎஸ் அட்மின் அண்ட் லெஃப்ட் த குரூப். அதுக்கு அதை முத்துப்படுத்துகிற டெம்ப்ளேட், எக்ஸாக்டான ஒரு மீம் தான். அவனுக்கு வந்து அவனோட ஒய்ஃப் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆர் யூ ஹாப்பி வித் மீ அண்ட் அவர் மேரி லைஃப். அதுக்காக எஸ் 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 அப்படின்னு அனுப்பியிருக்கான். அதை வந்து நோ ஸ்டைல் அனுப்பியிருக்கான் பாருங்களேன், நீ வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்குது. அவனோட மைண்ட் வாய்ஸ் அவசரப்பட்டுட்டே குமார். உயிர் நட்பு, மச்சா என்னடா பண்ணுற இவ்வளோ நேரம் ஆன்லைனில் உனக்கு காணும், கடலை போட்டுட்டு இருக்கேன் மாமா, யார் கூடடா என்னோடய வாய்க்குள்ள அட நாயே முக்க ஜோக்கில். வென் மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சொந்தமாக உழைச்சி டவுன்லோட் பண்ணிடா. வென் மை கிரஸ் ஆஸ்க் அனுப்பி விட்டேன் நிவராணி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டான ஒரு மீம் தான். கேளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், ஹாய் ம் என்ன பண்ணுற ம் சாப்பிட்டியா ம், அந்த வேதனை இருக்கே அந்த வேதனை. ஆமாம் இந்த கேட்டகரியில் ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆமாம் எதை அனுப்பினாலும் ஹும் ஹும் ஹும்னு அனுப்புவாங்க. அதுக்கு அந்த என்ன பண்ணுறங்கிற கூட ஹிம் அனுப்பிக்கலாம் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட். இன் வாட்ஸ்அப் குரூப் கிரஸ் எப்போ வருவே சீக்கிரம் வா, நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்டே குரூப்பில் கேட்டிருக்காப்புல, நம்மளால் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. முன்னெல்லாம் நாய் பிடிக்க வேண்டி வரும் நாம் வேடிக்கை பார்ப்போம், இப்போ நம்மளை பிடிக்க வேண்டி வருது நாயெல்லாம் வேடிக்கை பார்க்குது. கருமாயிஸ் பூம்பராங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து என் கண் முன்னாடி தெரியுது. ஐபிஎல் பிளேயர்ஸ் ஆஃப்டர் மேட்ச் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். மருத்துவமனையில் சிஏ தேர்வுக்காக படிக்கும் இளைஞர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிஏ தேர்வுக்கு படிக்கும் ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் இணையதளத்தில் வைரலாகும் புகைப்படம். இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் மீ டிஎன்பிசி ஹஸ்பண்ட் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்க அங்கப்பா இருக்கு கொரோனா இருந்து கூட அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுவும் எக்ஸாக்டான ஒரு மீம் தான். மீ என்ன டீப் திங்கிங், அதுக்கு அப்பா சொல்கிறாரு அப்படி என்ன சார் இவ்வளோ நேரமாக யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, அது ஒன்றும் இல்லைப்பா நெக்ஸ்ட் என்ன மூவி பார்க்கலாம் என்ன ஜேர்னலில் போகலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு அவங்க அப்பா, தம்பி லைஃப்னு ஒன்று இருக்குப்பா, மீ அது என்ன படம்ப்பா தெலுங்கு டப்பிங் படம் டைட்டில் மாதிரி இருக்குது, டாய் ஓ அட்வைஸ் பண்ணிங்களா சாரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன், டாடா போ பாய்.